ஹவு டு ஏர்ன் மணி சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஆன்லைன் ஒர்க் பண்ணுற வெப்சைட்டு. அது பார்த்திங்கன்னா KOLO TI BA BLO அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த வெப்சைட். இப்போ நான் அந்த வெப்சைட்குள்ளே போகிறேன். இதில் போயிட்டு இங்கே ஸ்டார்ட் ஒர்க்கிங்னு இருக்குது. ஸ்டார்ட் ஒர்க்கிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ரிஜிஸ்டர்னு இருக்குது. இதில் உங்களுக்கு லாகின் ஐடியும் இமெயிலும் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் மெயிலுக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டு வரும். ஜிமெயில் போய்க்கோங்க. உங்கள் மெயிலுக்கு பாஸ்வேர்டு ஒன்று வந்திருக்கும். நீங்கள் லாகின் ஐடியும் பாஸ்வேர்டையும் பேஸ்ட் பண்ணி சைன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேப்சா வரும். கேப்சாவை டைப் பண்ணி வேலிடேட் கொடுத்தீங்கன்னா உள்ளே வந்துடும். இதுதான் அந்த வெப்சைட்டு. இப்போ வந்து இதில் இமேஜ் கேப்சா சால்விங், ஃபன் கேப்சா சால்விங், கி டெஸ்ட் கேப்சா, ஹெச் கேப்சா அப்படின்னு கேப்சாவில் நிறையா டிஃப்ரெண்ட் வகையெல்லாம் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இது இன்டூ மார்க்கில் இருக்குது. சர்டிஃபிகேட் இன்ஸ்டால்டும் ப்ரௌசர் ப்ளக்இன் இன்ஸ்டால்ட் அண்ட் ரன்னிங்கும் இருக்குது. இந்த ப்ரௌசருக்கு வந்து நீங்கள் ஒரு ப்ளக்இன் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் ஒரு சர்டிஃபிகேட் இன்ஸ்டால் பண்ணி ஆகணும். அப்போ தான் வந்து உங்களால் கேப்சா அடிக்க முடியும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ப்ளக்இன் வந்து இன்ஸ்டால் போகிறேன். நான் விண்டோஸ் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் விண்டோஸ் கொடுக்குறேன். ஃபயர் பாக்ஸ் தான் என்கிட்ட இருக்குது, நான் ஃபயர் பாக்ஸ் கொடுக்குறேன். இந்த ஃபைல் வந்து டவுன்லோட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக்இன் வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இந்த இடத்துல டிக் ஆயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். கொடுத்துட்டேன். டவுன்லோட் சர்டிஃபிகேட்டுங்கிற லிங்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே எனக்கு டிக் ஆயிடுச்சு. நான் சர்டிஃபிகேட்டும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ப்ரௌசரோட ப்ளக்கினும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் டாஸ்க்கை ரிசீவ் பண்ணலாம். நான் அந்த கேப்சா டைப் பண்ணிட்டேன், சப்மிட் கொடுக்குறேன். இங்கே டாப் பொசிஷன் கொடுத்துருக்காங்க, பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க, இமேஜ் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்காங்க. இங்கே அக்கௌண்ட் பேலன்ஸில் இங்கே நான் 5 கேப்சா அடிச்சிருக்கேன். அதுக்கு 2 கேப்சா எரர் காமிச்சிருக்கு, மிச்சம் 3 கேப்சாக்கு அமௌண்ட் வந்திருக்கு.
இங்கே பாருங்கள், நான் கேப்சா டைப் பண்ண பண்ண இங்கே அக்கௌண்ட்ஸ் பேலன்ஸ் வந்து மாறிட்டே தான் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் ஆகிட்டே வருது. இப்போ இதில் போயிட்டிங்கன்னா எல்லா டைப் ஆஃப் கேப்சாவும் நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணீங்க, எவ்வளோ ஆன் பண்ணீங்க, என்ன டேட் வரையாக வந்துடும். நம்ம இப்போ தான் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அதனால் இப்போ வரைக்கும் எதுவும் வரல. வந்து மை ஸ்டேட்டஸில் இருக்குது, மை எரர்ஸ் போனீங்கன்னா நம்ம என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இந்த கேப்சாலாம் வந்துடும். இந்த எரர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தாலும் அக்கௌண்ட் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நிறுத்தி வைப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா டாப் ஒர்க்கர்ஸ் லிஸ்ட்டு, இல்லை யார் அதிக கேப்சா அடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்துடும். கண்ட்ரி உட்பட 48,000 கேப்சாக்கு $53 பக்கம் வந்திருக்கு. $53ங்கிறது இன்றைக்கி ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா 53×71 வச்சுக்கலாம், கிட்டத்தட்ட 3,700 வரும். 50,000 கேப்சா வந்து நீங்கள் ஆவரேஜாக ஒரு மணி நேரத்துக்கு 1,000 கேப்சா அடிக்கலாம், ஒரு 50 மணி நேரம் ஒரு 3,500 ஒரு வாரத்துலேயே நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஃபினான்ஸ், இப்போ இந்த ஃபினான்ஸ் போனீங்கன்னா இங்கே வந்து விட்ரா இருக்குது, இங்கே போயிட்டு நம்ம அக்கௌண்ட் செட் பண்ணோம். இப்போ இதில் வந்து பாஸ்வேர்ட் பின்கோட் செட் பின்கோடு வந்து நீங்கள் கொடுக்கணும், பின்கோட் செட் பண்ணிங்கன்னா தான் 4-digit கோடு கேட்குறாங்க. இது கொடுத்ததையும் கன்ஃபர்மேஷன் கோட் ஃப்ரம் யுவர் இமெயில், உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு 4-digit கோடு வந்திருக்கும். இப்போ வந்து நான் பின்கோட் செட் பண்ணிட்டேன், என் மெயிலுக்கு கோடு வந்திருந்தேன், அந்த கோடை பேஸ்ட் பண்ணதையும் என் பின்கோட் வந்து செட் ஆகிடுச்சுன்னு வந்துடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் நேமு, அப்புறம் லாங்குவேஜ் செட்டிங்கு, அப்புறம் பர்த்டே டேட்டு, ஜெண்டர், இதெல்லாம் ஃபில் பண்ணும். ஃபில் பண்ணி உங்கள் ப்ரொஃபைல வந்து சேவ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ப்ரொஃபைல் வந்து சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு, நான் ப்ரொஃபைல் எல்லாமே கொடுத்துட்டேன். இதில் சென்ட் மணின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, பிட்காயினாக நீங்கள் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், லைட் காயினாக பண்ணிக்கலாம், எத்தி கிளைம் பண்ணிக்கலாம், ஏடிவி கேஷ் அக்கௌண்ட் அதுலேயும் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வந்து பண்ணிக்கலாம். கீழேயே என்னோடய ரெஃபரல் லிங்க்கை கொடுத்துருக்கேன், நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த லிங்க் வழியாக போய் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய டைப் பண்ணுங்கள், நிறையா ஏர்ன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.